கொடிடா பறக்கும். வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து நாம் பார்க்கக்கூடிய டாபிக் என்னென்னு பார்த்தோம்னா, 11/11/2021 இன்றைய வடுகு வட்டி பூண்டு மாதிரத்தோட இன்றைய விலைவாசி நிலவரங்கள் என்னன்றதை பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி வந்து இப்போத்தான் நம்ம சேனலுக்கு வந்து நீங்கள் புதுசாக வரீங்கன்னா, நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே வந்து பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் வந்து உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். மேலும் வந்து வடுகுபட்டி பூண்டு மார்க்கெட்டோட விலைவாசி நிலவரங்களையும் வந்து நீங்கள் வந்து டெய்லி தெரிஞ்சுக்கொள்ள முடியும். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். முழுசாக பார்த்தா தான் நான் சொல்லக்கூடிய பல விஷயங்கள் வந்து உங்களுக்கு வந்து புரியும். வீடியோ வந்து முழுசாக பார்த்துட்டு உங்களுக்கு வந்து வடுகுபட்டி பூண்டு மார்க்கெட்டை பற்றினாலும் சரி, இல்லை வடுகுபட்டி பூண்டு மார்க்கெட்டை பற்றினாலும் சரி, ஏற்படக்கூடிய கேள்விகள் சந்தேகங்கள் எதுனாலும் சரி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான விளக்கங்களை வந்து குடும்பமான முறையில் வந்து அடுத்தடுத்த வீடியோக்களை வந்து கண்டிப்பாக கொடுக்குறோம். உங்களுடைய கருத்துக்கள் பதிவுகள் ஒவ்வொன்றுமே வந்து எங்களுக்கு இன்னும் பல வீடியோக்கள் வந்து மேக் பண்ணுறதுக்கு வந்து ஒரு நல்ல மோட்டிவேஷனாக இருக்கும். மேலும் வந்து இந்த வடுகுபட்டி பூண்டு மார்க்கெட்டோட விலைவாசி நிலவரங்களுக்கு உங்களுக்கு பூண்டு எதுவும் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் காண்டாக்ட் பண்ணக்கூடிய நம்பர் வந்து 888-36-00-637, அதாவது 888-36-00-637 இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய தேவைகள் தகுந்தளவுக்கு நீங்கள் வந்து கூட வந்து ஆர்டர் கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க. மேக்ஸிமம் வந்து எப்படி சொன்னால், குறைந்தபட்ச ஆர்டர் வந்து ஒரு பேக், ஒரு பேக்குன்றப்ப வந்து உங்களுக்கு வந்து குறைந்தபட்சம் வந்து தரப்புண்டை பொறுத்தளவுக்கு 40 கிலோ பேக்கிங்கில் வரும். ஹிமாச்சல் புண்டை பொறுத்தளவுக்கு 30 கிலோ பேக்கிங்கில் வரும். குறைந்தபட்சம் ஒரு பேக்கிலேருந்து உங்களுடைய தேவைகளுக்கு எந்த அளவுக்கு ஒன்றாலும் வந்து பூண்டை வந்து நீங்கள் வந்து ஆர்டர் கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க. சரி, வாங்க இன்றைய டாபிக்குள்ளே போகலாம். இப்போ வந்துங்க, தீபாவளி முடிந்ததுக்கப்புறம் வந்து இந்த வாரம், அதாவது வந்து 11/11/2021 இன்றைக்கி நிலவரப்படி பார்த்திங்கன்னா வந்து இந்த தீபாவளி முடிந்ததுக்கப்புறம் வந்து இந்த ஒரு வாரமாக வந்து கொஞ்சம் மழைகள் அதிகமாக தாங்க இருக்குது. மழை அதிகமாக வந்து எல்லா பகுதியிலும் வந்து பரவலாக பெஞ்சிக்கிட்டு இருக்கிறதுனால வந்து சேல்ஸ்களும் வந்து ரொம்ப டல்லாக தான் இருக்குது. அதே மாதிரி வந்து வடுகுபட்டி பூண்டு மார்க்கெட்டுக்கு வந்து வெளி மாநிலங்கள்லேருந்து வரக்கூடிய பூண்டுகளோட வரத்துகளும் வந்து ரொம்ப மிக மிக குறைவாக தாங்க இருக்குது. சேல்ஸ்களும் குறைவு, வரக்கூடிய வரத்துகளும் வந்து குறைவாக இருக்கிறதுனால வந்து விலைவாசிகளில் வந்து அந்தளவுக்கு வந்து பெரிய அளவில் வந்து மாற்றங்கள் எதுவும் கிடையாதுங்க. குறைந்தபட்சம் இன்றைக்கி வந்து பொதுவாக பார்த்திங்கன்னா வந்து கிலோவுக்கு வந்து ஒரு 2 ரூபாலேருந்து அதிகபட்சமாக வந்து ஒரு 4 ரூபாய் வந்து விலைவாசிகள் கொஞ்சம் வந்து அதிகமாக தாங்க சேல்ஸ் ஆகிருக்கு. சிவாங்க இன்றைய நிலவரங்கள் என்னன்றதை கொஞ்சம் விழா வரையாக பார்த்துடலாம். கொடைக்கானல் மலைப்புண்டை பொறுத்தளவுக்குங்க உங்களுக்கு வந்து புகைச்சரக்கு வந்து நல்ல பிரிவுட் ஐட்டங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து 220 ரூபாலேருந்து அதிகபட்சமாக 350 ரூபாய்க்கும், நடப்பு சைஸ் வந்து 150 ரூபாலேருந்து அதிகபட்சமாக 220க்கும், பொடி பூண்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து 80 ரூபாலேருந்து அதிகபட்சமாக 120க்கும் வந்து சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. மேலும் வந்து இதில் வரக்கூடிய இந்த உருதலை பொடுகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து 350 ரூபாலேருந்து அதிகபட்சமாக 500 ரூபா வந்து சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து ஊட்டி சீட் ரக பொடுகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து இந்த ரக பொடுகள் வந்து இப்போ வரது எல்லாமே பச்சை தாங்க வந்துக்கிட்டு இருக்கு. இதோட விலைவாசி எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து குறைந்தபட்சம் 30 ரூபாலேருந்து அதிகபட்சமாக வந்து 150 ரூபா வந்து பூனோட சைஸுக்கு ஏற்ப தரத்திற்கு ஏற்ப வந்து விலைவாசி நிலவரங்கள் போய்கிட்டு இருக்குங்க. அடுத்து வந்து சீட்ஸ் ரக பொடுகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து சீட்ஸ் ரக பொடுகளை பொறுத்தவரைக்கும் இப்போ வந்து கம்ப்ளீட்டாக வந்து சீசன் கம்ப்ளீட்டாக முடிஞ்சு போச்சு. எல்லாமே பழைய ரொம்ப ஓல்டு ஸ்டாக்காக தான் வந்துக்கிட்டு இருக்குது. பழைய ஓல்டு ஸ்டாக்னால வந்து வேஸ்டேஜில் கொஞ்சம் ரொம்ப ரொம்ப அதிகமாக தாங்க இருக்குது. இந்த ரக பொடுகள் வந்து கொஞ்சம் கவனமாக பார்த்து வாங்கிக்கோங்க. இந்த ரக பொடுகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து கிரேடிங் ஐட்டம் பொறுத்தளவுக்கு வந்து சிங்கிள் ஏசிஸ் வந்து 45 ரூபாலேருந்து நல்ல பெருவட்டு ஐட்டமான 4 ஏசிஸ் வந்து 110 ரூபா அப்படியே வந்து அதிகபட்சமாக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதில் வரக்கூடிய இந்த ஃபுட்டு களி ஐட்டங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து குறைந்தபட்சம் வந்து 35 ரூபாலேருந்து அதிகபட்சமாக 55 ரூபா அப்படி வந்து சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதில் வரக்கூடிய இந்த உதிரி இதழ் பொடுகள், கிளீன் பண்ண உதிரி இதழ் பொடுகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து குறைந்தபட்சம் வந்து 90 ரூபாலேருந்து அதிகபட்சமாக வந்து 110 ரூபா அப்படி வந்து சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து வந்து தரப்புண்டோட விலைவாசனங்களாக பார்க்கலாம். தரப்புடு, நாட்டுப்புடு, ஜாம்னர் புடு இவை எல்லாமே ஒரே ரகங்கள் தாங்க. இந்த ரக பொடுகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து சீல் பேக் வந்து 40 ரூபாலேருந்து அதிகபட்சமாக 90 ரூபா அப்படி வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதில் வரக்கூடிய இந்த ஃபுட்டு களி ஐட்டங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து குறைந்தபட்சம் வந்து 30 ரூபாலேருந்து அதிகபட்சமாக வந்து 55 ரூபா அப்படி வந்து கொடுத்துருக்காங்க. மேலும் இதில் வரக்கூடிய இந்த கச்சல் பொடி ஐட்டங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து 26 ரூபாலேருந்து அதிகபட்சமாக வந்து 45 ரூபா அப்படியே வந்து கொடுத்துருக்காங்க. மேலும் இதில் வரக்கூடிய இந்த உதிரி இதழ் பொடுகள், கிளீன் பண்ண உதிரி இதழ் பொடுகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து 50 ரூபாலேருந்து அதிகபட்சமாக 75 ரூபா அப்படியே வந்து சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதில் வந்து கிரேடிங் ஐட்டம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து சிங்கிள் ஏசிஸ் வந்து 50 ரூபாலேருந்து அதிகபட்சமாக 55 ரூபாய்க்கும், டபுள்யூஏசிஸ் வந்து 55லேருந்து அதிகபட்சமாக வந்து 70 ரூபா அப்படியாகவும், ட்ரிபிள் ஏசிஸ் வந்து 70 ரூபாலேருந்து அதிகபட்சமாக 85 ரூபா அப்படியாகவும்,
ஃபோர் ஏசிஸ் வந்து 85 ரூபாவிலேருந்து அதிகபட்சமாக வந்து 95 ரூபா முடியும். இதில் வரக்கூடிய இந்த பாக்ஸ் குவாலிட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து 95 ரூபாவிலேருந்து அதிகபட்சமாக வந்து 115 ரூபா முடியும் வந்து இன்றைக்கி வந்து சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து வந்து ஹிமாச்சல் ரக பொருட்களோட விலைவாசி நிலங்களை பார்க்கலாம். இந்த ஹிமாச்சல் ரக பொருட்களை பொறுத்தளவுக்கு அவங்களுக்கு வந்து சீல் பேக் வந்து 95 ரூபாவிலேருந்து அதிகபட்சமாக வந்து 145 ரூபா அப்படியே வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதில் வரக்கூடிய இந்த ஃபுட்டு களி ஐட்டங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து 90 ரூபாவிலேருந்து அதிகபட்சமாக 130 ரூபா அப்படியே வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. மேலும் இதில் வரக்கூடிய இந்த உதிரி இதழ் பொருள் க்ளீன் பண்ண உதிரி இதழ் பொருள் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து 100 ரூபாவிலேருந்து 130 ரூபா அப்படியே வந்து சைஸுக்கு ஏற்ப வந்து விலைவாசி நிலங்களும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதில் வந்து கிரேடிங் ஐட்டம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து சிங்கிள் ஏசிஸ் வந்து 105 ரூபாலேருந்து அதிகபட்சமாக வந்து 115 ரூபா அப்படியேவும், டபிள்யூஎஸ்எஸ் வந்து 120 ரூபாலேருந்து அதிகபட்சமாக 135 ரூபா அப்படியேவும், ட்ரிபிள்யூஎஸ்எஸ் வந்து 135 ரூபாலேருந்து அதிகபட்சமாக வந்து 148 ரூபா அப்படியேவும், ஃபோர் ஏசிஸ் வந்து 148 ரூபாலேருந்து அதிகபட்சமாக வந்து 165 ரூபா அப்படியே வந்து இன்றைக்கி நிலவரத்துக்கு வந்து சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மேலும் இதில் வரக்கூடிய இந்த உருதலை பொருட்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து குறைந்தபட்சம் வந்து 150 ரூபாலேருந்து அதிகபட்சமாக வந்து 200 ரூபா அப்படியே வந்து சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது வந்து இன்றைய விலைவாசி நிலவரங்கள். இந்த நிலவரங்கள் வந்து மாறுபடலாங்க, நாளுக்கு நாள் வந்து வித்தியாசப்படலாம். அதை வந்து ரொம்பவும் பெரிய அளவில் இல்லைனாலும் வந்து கிலோவுக்கு வந்து ஒரு 2 ரூபாலேருந்து அதிகபட்சமாக வந்து ஒரு 5 ரூபா அப்படியே வந்து சேஞ்சஸ் இருக்கத்தாங்க செய்யும். ரெண்டாவது வந்து இனி வரும் காலகட்டங்களில் வந்து பூனோட எப்படி சொன்னால் சீசன் வந்து முடிய போகிற டைங்கள்னால வந்து இந்த டைங்கில் வந்து நம்மளுடைய தேவைக்கு தகுந்த அளவுக்கு நம்ம வந்து பூண்டை வாங்கி பர்ச்சேஸ் பண்ணி சேல்ஸ் பண்ணுறது வந்து கொஞ்சம் சிறப்பாக இருக்குங்க. ஓகே நண்பர்களே, இந்த நிலவரங்களுக்கு வந்து உங்களுக்கு பூண்டு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் காண்டாக்ட் பண்ணக்கூடிய நம்பர் வந்து 888-36-00-637 நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய தேவைகள் தகுந்த அளவுக்கு நீங்கள் வந்து பூண்டை வந்து ஆர்டர் கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க. இன்றைக்கி நான் சொன்ன தகவல்கள் எல்லா விஷயங்களுமே வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக பயனுள்ளதாக இருக்கும் நினைக்கிறேன், நம்புகிறேன். இன்னும் வந்து நல்ல ஒரு பயனுள்ள நல்ல ஒரு பெஸ்ட்டான தகவல்களுடன் இன்னும் வந்து ஓரளவுக்கு நல்ல ஒரு பெட்டரான வீடியோ குவாலிட்டியில் வந்து நான் உங்களை வந்து அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.